கோப்பாய் பகுதியில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட சிறுமி உட்பட அவரின் மூன்று பிள்ளைகளையும் சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் ஒப்படைக்குமாறும் சிறுமியின் தந்தையை விசாரணைக்கு உட்படுத்துமாறும் நீதிபதி உத்தரவிட்டார் அத்துடன் சிறுமி தாக்குதலுக்கு உட்படுத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய காணொலியை மொரட்டுவ பல்கலைக்கழகத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்குமாறும் நீதிபதி அ அருமைநாயகம் உத்தரவிட்டார் கோப்பாய் நீர்வேலி பகுதியில் நேற்று காலை சிறுமியொருவர் அவரது தாயினால் தாக்கப்படுகின்ற சம்பவத்தை அருகிலுள்ள இளைஞரொருவர் காணொலியில் பதிவு செய்து சமூக வலைதளத்தில் பதிவேற்றியுள்ளார் இந்த காணொலி கோப்பாய் போலீஸ் நிலையம் வரை சென்ற நிலையில் சிறுமியின் சிறிய தாயை கைது செய்த போலீசார் இன்று யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர் இதன்போது குறித்த சிறுமி சார்பாக ஆறு சட்டத்தரணிகள் முன்னிலையாகியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் தாக்குதலுக்கு உள்ளான சிறுமி தாக்குதல் நடத்தி துன்புறுத்திய பெண்ணின் பிள்ளை என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருப்பதோடு இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாண போலீசார் மேற்கொண்டுள்ளார்கள்